தமிழகத்தில் அனைத்து குற்றங்களுக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காரணம் என்றும் சசிகலா பாவம் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலை பாதுகாப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா, சுதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விஜயகாந்த் பட்டாசு தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் என்றார். மேலும் தமிழகத்தில் ஆட்சி நடத்திய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அனைத்து குற்றங்களுக்கும் காரணம் என்றும் சிறையில் சசிகலா அடைக்கப்பட்டுள்ளது பாவம் என்றார். இடையில் பதவியேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எடப்பாடி அரசு விரைவில் கவிழும் என்றார். அம்மா வந்து இந்த கூடி வீடு வாங்கிச்சுல லஞ்சப்பணம் அப்படி இவங்களும் அம்மாவளின்னு சொல்லிக்கிட்டு லஞ்சத்தை பூரா வாங்குவோம். ஏன்னா 65 வருஷம் இருக்க முடியும், எல்லோரும் லஞ்சத்தை வாங்குவோம். சரி, 10ஆம் தேதி கொடுக்குற நாங்கள் இது வரைக்கும் கொடுக்குறோம். ஏன் கொடுக்கல? கொடுக்கணும்ல, கொடுக்கல. ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தான் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 லட்சம் பட்டம் சொல்லாமல் நல்லா பாதிச்சிருக்கோம். 8 லட்சம் பட்டம் சொல்லாமல் இது நல்லா பாதிச்சிருக்கோம். 8 லட்சம் பட்டம் சொல்லாத இதனால் பாதிச்சிருக்காங்க. நம்ம பட்டாசு நலவாரியம் அமைக்கிறது அமைக்கணும்னு சொல்கிறாங்க. பட்டாசு நலவாரியம் அமைக்கிறேன். அமைச்சா என்ன, ஒரு ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங்கை சுற்றி மரத்தில் நட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க லைசன்ஸை கொடுக்குறது. லைசன்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு காசு, வாங்கிறதுக்கு ஒரு காசு. அங்கடா அச்சப்போர் நடக்கு மக்களை. இதைத்தான் அந்த அம்மாவின் நாங்கள் செய்கிறாங்க. ஏன்னா அம்மா வழியில் அம்மா வழியில் அம்மா என்னென்ன பண்ணாங்கன்னு கொடுத்தாது எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அண்ணாதிமுகவுக்கு கொடுத்தா அம்மா வழியில் அம்மா வழியில்னு சொல்கிறாங்க. அடிக்கடி அம்மா என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். வீரமணிஞ்ச பண்ண ஆறுல அதே தலைவர்கள் நான் குற்றவாளின்னு சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி எல்லாத்திலையும் சொன்னாங்க. நம்மளோட அக்யூஸ் யாருன்னா இந்த அம்மா, இந்த அம்மா, இந்த அம்மா அதுக்குள்ளே யாருந்தா எல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனால் இப்போ சசிகலா மாட்டீங்க மாட்டோம், ஆக எல்லாருமே மாட்டோம். யார் யார் இந்த ஏழை மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சாத கூட இதை கொடுங்குறாங்களோ சரி. என் மனைவி பிரச்சனை அதை நான் சொல்லிடுறேன். ஜிபிஎஸ், ஜிபிஎஸ்னு உங்களுக்கு தெரியுமா? ஜிபிஎஸ் யாரும் அனுப்ப வேண்டிய ஆளுகோ. ஜிபிஎஸ் யாரா? ஜிபிஎஸ் தான் எடப்பாடி வந்துச்சேன். அவர் ஏன் பஸ் தொழில வகுத்திருவோம்னா பஸ் தான் விலைக்கு வாங்குறார். இடையில இருந்த பதவி தான் இடையிலே போயிடும்.